திமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என முக ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். ஸ்டாலினின் 7 உறுதிமொழிகள் என்ற தலைப்பில் தொலைநோக்கு திட்டங்களை முக ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் திமுகவின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தின் விடியலுக்கான முழக்கம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய திமுக தலைவர் முக ஸ்டாலின் 7 உறுதிமொழி என்ற தலைப்பில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு திட்டங்களை முக ஸ்டாலின் வெளியிட்டார். அதில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்றும் முக ஸ்டாலின் அறிவித்தார். மக்களை பிளவுபடுத்துபவர்களை தோற்கடிப்போம் என்றும் 100% ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுப்போம் உள்ளிட்ட உறுதிமொழிகளை ஸ்டாலின் கூற கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் அதை திரும்ப கூறி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். முன்னதாக மேடைக்கு வந்த முக ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 1 கிலோமீட்டர் தூர அளவிற்கான பிரத்யேக நடைமேடையில் நடந்து சென்று தொண்டர்களை சந்தித்த முக ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்கள் முழக்கங்களை ஏற்றுக்கொண்டார். இதில் கட்சி நிர்வாகிகள் உட்பட திமுக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தனிநபர் பயன்பாட்டுக்கான தண்ணீர் இருப்பை ஆண்டுக்கு 9 லட்சம் லிட்டரில் இருந்து 10 லட்சம் லிட்டராக உயர்த்தி வழங்க உறுதி பூண்டுள்ளோம். நாளொன்றுக்கு வீணாக தண்ணீர் அளவின 50 விழுக்காட்டிலிருந்து 15 விழுக்காடாக குறைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ளவிருக்கிறோம். மறு சுழற்சி செஞ்சு பயன்படுத்தப்படும் நீரின் விகிதத்தை 5 விழுக்காட்டிலிருந்து 20 விழுக்காடாக உயர்த்த உள்ளோம். தமிழ்நாட்டின் பசுமை பரப்பளவை 20.27 விழுக்காட்டிலிருந்து 25 விழுக்காடாக உயர்த்தும் வகையில் 7.5 லட்சம் ஹெக்டேர் நிலங்களை கூடுதலாக இணைக்க உள்ளோம். அடுத்து முக்கியமான துறைகள், அதாவது கல்வி மற்றும் சுகாதாரம். நமது இலக்கு அனைவருக்கும் உயர்தர கல்வி மற்றும் உயர்தர மருத்துவம். மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தற்போது கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு செலவிடப்பட்ட ஒரு நிதி அளவை 3 மடங்கு உயர்த்த போறோம். கற்றல் வெளிப்பாட்டுக்கான அளவீட்டில் தற்போது 17வது இடத்தில் உள்ளது. இந்த நிலையை மாற்றி முதல் 10 இடங்களுக்குள் தமிழகத்தை இடம்பெற செய்யும் வகையில் கல்வி தரத்தை உயர்த்துவோம். பள்ளி கல்வியில மாணவர்கள் ஒட்டுமொத்த இடைநிற்றல் விகிதம் 16 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காட்டிற்கு கீழாக குறைக்கப்படும். அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் முன்மாதிரி பள்ளிகளையும் முன்மாதிரி மருத்துவமனைகளையும் அமைக்கப் போகிறோம். இதனால் அதிக தொலைவு பயணிக்காமல் கை கட்டும் தொலைவில் தரமான கல்வியும் மருத்துவமும் அனைவருக்கும் இலவசமாக கிடைக்கும். தற்போது நம் மாநிலத்தில் உள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள், துணை மருத்துவர்கள் மற்றும் பிற தொழில் கல்வி பட்டதாரிகளின் எண்ணிக்கையை 2 மடங்காக உயர்த்துவோம். அடுத்து 5வது துறை, நகர்ப்புற வளர்ச்சி. எழில்மிகு மாநகரங்களின் மாநிலம், நகர்ப்புற பகுதிகளில் உள்ள 36 லட்சம் வீடுகளுக்கு புதிதாக குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப் போகிறோம். இதன் மூலம் குடிநீர் இணைப்பு பெற்ற நகர்ப்புற வீடுகளின் அளவு 35 விழுக்காட்டிலிருந்து 75 விழுக்காடாக உயரும். அனைத்து நகர்ப்புற பகுதிகளிலும் திடக்கழிவு மேலாண்மை அமைப்பு ஏற்படுத்தப்படும். குடிசை பகுதிகளில் வாழ்ந்து வரும் மக்களுக்கு புதிதாக 9.75 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர உள்ளோம். இதன் மூலம் குடிசை வாழ் மக்களின் அளவு 16.6 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காட்டிற்கு கீழாக குறைக்கப்படும். நாட்டின் தலைசிறந்த 50 மாநகரங்களின் பட்டியலில் தற்போது 11 மாநிலங்கள் இடம்பெற்றுள்ளன. 2031க்குள்ள இந்த பட்டியலில் தமிழ்நாட்டிலிருந்து 15 மாநகரங்களை இடம்பெற வைப்போம். அடுத்த துறை ஊரக உட்கட்டமைப்பு. உயர்தர ஊரக கட்டமைப்பு உயர்ந்த வாழ்க்கை தரம். தமிழ்நாட்டினுடைய ஊரக பகுதிகளில் இப்போது 57 விழுக்காடு கான்கிரீட் வீடுகள் உள்ளன. நாம் அடுத்த 10 ஆண்டுகளில் 20 லட்சம் கான்கிரீட் வீடுகளை புதிதாக கட்டித்தந்து இதனை 85 விழுக்காடாக உயர்த்த இருக்கிறோம். கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும்
கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கும் பெரும்பணியை 10 ஆண்டுகளில் நிறைவேற்றி காட்டுவோம். எந்த வானிலைக்கும் அசைந்து கொடுக்காத தரமான சாலை இணைப்புகளையும் வடிகால் அமைப்புகளையும் ஊரக பகுதிகளில் கட்டமைப்போம்.